வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அதாவது ஆராயாமல் நம்புவது பெருந்துன்பத்தை தரும். அதே போன்று நம்பிய பின் ஐயப்படுதலும் பெருந்துன்பத்தையே தரும். தேடலையும் தேர்ந்தெடுப்புகளையும் சார்ந்துதான் நம் எதிர்கால வாழ்வு அமையும். நாம தேடக்கூடிய விஷயங்களும் நம் தேர்ந்தெடுப்புகளும் நாம வாழும் வாழ்வின் அடித்தளமா அமையக்கூடியது. சரியான தேடலும் தேர்ந்தெடுப்புகளும் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கும் ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நம்மால் வாழ முடியும். வாழ்க்கையில நிறைய விதமான தேடல் இருக்கு. ஏதோ ஒன்றை அடையறதுக்காக தேடலாம், ஆனா இழந்துட்டு தொலைச்சிட்டு தேடுறோம் அப்படின்னா நாம வாழக்கூடிய வாழ்க்கை வலிகள் நிறைந்ததா இருக்கும். ஏதோ மனம் போன போக்குல ஒரு வாழ்க்கைய நாம வாழக்கூடாது. சிந்திக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நாம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிச்சயம் இருக்கும். இந்த உண்மையை நாம முழுமையா உணர்ந்து ஏற்றுக்கொள்ளணும். நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கு என்ன தேவைன்னு நாம யோசிப்போம். ஆனா யாருக்காவது எதுக்காகவாவது நாம தேவைப்படுவோமா அப்படின்னு மாறுபட்டு யோசிக்கும் பொழுதுதான் நம் பிறப்பின் நோக்கம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நாம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ சில தகுதிகள் திறமைகள் நிச்சயம் இருக்கும். அது என்னன்னு நாம தான் தேடணும், அதை வெளியவும் கொண்டு வரணும். ஒட்டுமொத்த பேருமே பணம் என்ற ஒரு இலக்கை மையப்படுத்தி வாழாம தனிப்பட்ட விதத்துல நம்முடைய ஆள் மனசுக்கு என்ன பிடிக்குது, நம் உண்மையான மகிழ்ச்சி எதுல இருக்கு, எந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது நம்மை நாம முழுமையா உணர்கின்றோம் என்ற சிந்தனைகளுக்கு நாம நேரம் கொடுக்கும் பொழுதுதான் நம்மை பற்றி நாம உணர முடியும். மனசுக்கு பிடிச்ச அழகான ஒரு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து அந்த தேர்வின் அடிப்படையில நாம வாழ்ந்தோம் அப்படின்னா நாம வாழக்கூடிய வாழ்க்கை அழகானதா மட்டும் இல்ல, பல அர்த்தங்கள் நிறைந்ததாகவும் நிச்சயம் இருக்கும். சில சமயம் நம்மையும் அறியாம நம் மனம் நம் இலக்கை விட்டுவிட்டு வேறு திசையில் பயணிக்க துவங்கும். நாம சரியான பாதையில தான் பயணிக்கிறோமா, இலக்குக்கு உட்பட்டதா செய்யறோமா அப்படின்றத ஒவ்வொரு நாளுமே நாம ஆராயணும். அப்படி நம்ம ஆராய தவறும் பொழுது பலவிதமான துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்பதுதான் இந்த குரல்ல நம்முடைய வள்ளுவர் ஒரு எச்சரிக்கையா கொடுத்திருக்கிறாரு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யோசிக்காம எந்த முடிவும் நம்ம எடுக்க கூடாது, முடிவெடுத்ததுக்கு பிறகு எடுத்த முடிவு சரியான்றத யோசிக்க கூடாது. நன்றிகள்.